ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டக்குனு ஈஸியாக செய்யக்கூடிய சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துக்கலாங்க. இது வந்து இந்த மாதிரி கேரட் பீட்ரூட்டில் துருவ இல்லைங்களா, அதில் துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ரெண்டையுமே நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க, அப்போ நல்லா கலர்ஃபுல்லாக வரும். இப்போ ரெண்டு தக்காளியுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக புதினா தலை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மல்லித்தலை கூட நல்லா வாசனையாக இருக்கும், அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு மூணு பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அரைச்சி சேர்க்கறத விட இந்த மாதிரி லைட்டாக தட்டி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போது அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் எடுத்துருக்கோங்க, கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள், லைட்டாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இதெல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு கப் மாவு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. ரெண்டு தக்காளிக்கு வந்து ஒரு கப் மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் தோசை நல்லா வராது, இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தோசை ஊற்றிடலாங்க. பாருங்கள், ஒரு கரண்டி தான் மாவு எடுத்திருக்கேன், நல்லா லேசாக ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு சைடு மட்டும் வேக வச்சுருக்கிறோம் அப்படின்னா நல்லாவே லேசாக ஊற்றிக்கலாங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துடலாம். நீங்கள் ரெண்டு சைடு வேணாலும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான கலர்ஃபுல்லான நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. இதுக்கு வந்து சைடிஷாக நீங்கள் தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே கூட சாப்பிட்லாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.